வணக்கம், நாங்கள் ஐஸ்வர்யா. டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் ப்ரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷன் 2022 பார்த்துட்ருக்கோம். ஸோ 75 டேஸ் ஸ்டடி பிளானில் டே டூக்கான ஆப்டிடியூட் கொஸ்டின்ஸ் என்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ சிம்பிளிஃபிகேஷனில் இது நம்மளுடைய 13th கொஸ்டினாக இருக்கும். என்ன டாபிக் பார்த்தீங்கன்னா, சிம்பிளிஃபை 260 × 260 + 1/104 × 104 −260 − 104 தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த என்டையர் ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணி இதனுடைய வேல்யூ என்ன அப்படின்றது நீங்கள் கண்டுபிடிச்சு சொல்லணும். ஸோ இது எப்படி இருக்குன்னா, அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு சிம்பிளிஃபிகேஷன் ஒரு கேட்டகரி இருக்குது. அல்ஜிப்ரா ஃபார்முலா வச்சு நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ அந்த கேட்டகரியில் தான் இந்த கேள்வி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், உங்களுக்கு எப்பயாவது இந்த ரெண்டு வேல்யூ மாதிரி இருந்து அது ரிப்பீட்டடாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் இந்த ஃபார்முலாக்குள்ளே தான் அது கண்டிப்பாக வரும். இங்கே என்டையர் ஈக்குவேஷன்லேயே ரெண்டே ரெண்டு வேல்யூ தான் பயன்படுத்தியிருக்காங்க, ஒன்று 260, இன்னொன்று 104. ஸோ 260-ஐ நம்ம ஏவாக அசியூம் பண்ணிக்கலாம், 104 நம்ம பியாக அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி வச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷன் எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்றதை கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்படி கண்டுபிடிச்சு அதனுடைய ரெலவெண்ட்டான ஃபார்முலாவை அப்டேட் பண்ணி நம்மளால் இந்த ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ண முடியும். ஸோ எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். ஸோ சொன்ன மாதிரி 260-ஐ ஏவா எடுத்துக்கோங்க, 104-ஐ பியா எடுத்துக்கோங்க. அப்போது எந்த ஃபார்மேட்டில் இருக்குது, ஏ இன்டூ ஏ, எல்லா இடத்துலையுமே போட்டுக்கோங்க. 104 இது ஏ இது பி. ஓகே, ஸோ ஏ இன்டூ ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/B × B, B ஸ்கொயர். ஸோ கொஸ்டின் வந்து எந்த ஃபார்மேட்டில் இருக்குன்றதை கண்டுபிடிக்கிறோம். ஸோ ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கோங்க, மைனஸ் ஏ மைனஸ் இங்கே ஏ 1/104 அப்படின்றது பி. ஓகேங்களா, ஸோ பி வந்து அப்படியே எழுதிக்கோங்க, ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து கொஸ்டினுடைய ஃபார்மெட்டாக இருக்குது. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/B² வந்து நமக்கு ஃபார்முலா இல்லை. ஓகேங்களா, ஸோ அதனால் நம்ம வந்து அதை இது பண்ணிக்கலாம். ஸோ இப்போ மற்றது வந்து நம்ம எப்படின்றத சால்வ் பண்ணலாம். ஆக்சுவலாக இது வந்து எப்படின்னா, இங்கே நம்ம வந்து இது ஏ மைனஸ் 1/B தான் எடுத்துக்கணும். ஓகேவா, பியா இல்லை 1/B எடுத்துக்கணும். ஏன்னா பி வந்து ஜஸ்ட் 104 மட்டும்தான். ஸோ 1/B எடுத்துக்கோங்க. ஓகேங்களா, ஸோ பி வந்து ஜஸ்ட் ஏ வந்து 260, பி வந்து 104. இதை வச்சு நீங்கள் சால்வ் பண்ண போகிறீங்க. ஓகேங்களா, ஸோ இப்போ நம்ம ஏ ஸ்கொயர் ப்ளஸ் 1/B² நம்மளால் எக்ஸ்பேண்ட் பண்ண முடியாது. அது ஆல்ரெடி ஒரு ஈக்குவேஷனை தான் இருக்குது, இது நம்மளால் பண்ண முடியல. பட் ஏ மைனஸ் 1/B த ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா, இது எந்த ஃபார்மெட்டில் இருக்குன்னா ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர் அப்படின்ற ஃபார்மெட்டில் இருக்குது. ஓகேவா, ஸோ நீங்கள் ரொம்ப காம்ப்ளிகேட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், பியை வந்து 1/104 அசியூம் பண்ணிக்கோங்க. அப்படி அசியூம் பண்ணிங்கன்னா இன்னுமே உங்களுக்கு சிம்பிளாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ நம்ம அந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு டிஃபிகல்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். நம்மளோட இதுதான் கொஸ்டின், என்டையர் கொஸ்டின்மே அவங்க அந்த ஃபார்மெட்டில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி வேணால் நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஏவை வந்து 260 அசியூம் பண்ணிக்கோங்க, பியை வந்து 1/104 அசியூம் பண்ணிக்கோங்க. அந்த ஃபார்மெட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் ஃபார்மெட்டில் இருக்கும். ஏன்னா 1/104 தான் உங்களுக்கு பி. ஸோ பி இன்ட்டு பி பி ஸ்கொயர் மைனஸ் ஏ மைனஸ் பி தி ஹோல் ஸ்கொயர். ஓகேவா, இப்போ நமக்கு என்னென்னா ஏ மைனஸ் பியில் நமக்கு தெரியும், வி நோ தட் ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயருடைய ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB. ஓகேங்களா, ஸோ அந்த ஏ மைனஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவே இங்கே போடுங்க. ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் அப்படியே வச்சுக்கோங்க, எதுவுமே நீங்கள் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இந்த ஃபார்முலா மட்டும் நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2AB. இப்போ இந்த மைனஸ் சிம்பிளை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள், ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் ப்ளஸ் 2AB. ஏன்னா இங்கே மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். இப்போ நமக்கு இங்கே ப்ளஸ் ஏ ஸ்கொயர் ஒன்று இருக்குது, மைனஸ் ஏ ஸ்கொயர் இருக்குது, இந்த ரெண்டுமே வந்து உங்களுக்கு கேன்சல் ஆயிருமா. பி ஸ்கொயர் பாசிட்டிவ் ஒன்று இருக்குது, நெகட்டிவ் ஒன்று இருக்குது, இதுவும் இதுவும் கேன்சல் ஆயிரும். பேலன்ஸ் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் நமக்கு 2AB அப்படின்றது மட்டும்தான் இருக்குது. ஸோ இந்த 2AB-ஐ நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்து ஈஸியாக கிடச்சிரும். ஓகேவா, ஸோ இவ்வளோதான். ஸோ இந்த என்டையர் ஈக்குவேஷன் வந்து நம்ம வந்து இப்போ 260 × 260 பண்ணி 104 × 104 வேல்யூ கண்டுபிடிச்சி அதுக்கப்புறமா நம்ம இதெல்லாம் சால்வ் பண்ணிட்டு இருந்தோம் நிறைய டைம் எடுத்துக்கும். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அசியூம் பண்ணி அதை எல்லாத்தையுமே கேன்சல் பண்ணி ஒரு இடத்துக்கு கொண்டு வந்துடலாம். இப்போதைக்கு நம்ம இந்த 2AB-யோடைய வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சாலே நமக்கு ஆன்சர் கிடைச்சிரும். ஓகேவா, இதுதான் சிம்பிளஸ்ட் வே நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு. ஸோ 2AB அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு தான் ஏ 260 தெரியும் இல்லையா, 2 × Aவோட வேல்யூ என்னது 260, பியுடைய வேல்யூ என்னது 1/104, 1/104. இது ரெண்டுத்தையுமே நீங்கள் வந்து பண்ணுங்க, சிம்பிளிஃபை பண்ணுங்க. ஸோ இங்கே பார்க்கும் போது உங்களுக்கு 2 × 260 எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 520 அப்படின்றது வரும், டிவைடட் பை 104.
So 104 வந்து 5 times உங்களுக்கு 520 அப்படிங்கற வேல்யூ கொடுக்கும். ஓகேவா? 104 into 5 பண்ணீங்கனா இது 1 times இது 5 times. So 5 will be your answer. ரொம்ப சிம்பிளா கண்டுபிடிச்சிரலாம். நான் உங்களுக்கு டீடைலா எக்ஸ்பிளைன் பண்றனால தான் நேரம் அதிகமாகுது. Just அந்த ஃபார்முலா லைக் a+b அந்த மாதிரி அந்த ஃபார்முலா தெரிஞ்சாலே உங்களால கண்டுபிடிச்சிர முடியும். சோ அல்ஜிப்ரிக் எக்ஸ்பிரஷன் நிறைய இருக்கு. மினிமம் ஒரு 10வது நீங்க தெரிஞ்சு வச்சிட்டீங்கனா சிம்பிளிஃபிகேஷன் நிறைய ப்ராப்ளம்ஸ் நம்மளால சால்வ் பண்ண முடியும். அகைன் அத நான் ஃபார்முலா அப்படின்னு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணுவேன் இல்லையா, அதுல நான் கிளியரா நான் சொல்லிடுறேன். இப்போதைக்கு இந்த ஃபார்முலா மட்டும் a-b the whole square ஃபார்முலா மட்டும் என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த வீடியோல ஏதாவது சந்தேகம் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல கேளுங்க, நான் கிளாரிஃபை பண்றேன். அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். நன்றிகள்.